Okay. AC circuit containing inductor only. இது ஏசி சர்க்கியூட்டு இதுல என்ன பண்ணிருக்கோம், ஒரே ஒரு இண்டக்டர் மட்டும் இருக்கு. இது எல் அப்படின்னு வச்சுக்கிறீங்க. இதுல ஏசி பவர் சப்ளை கொடுக்குறீங்க. வழக்கமா பவர் சப்ளைனா விசி கூட என்ன போடுவீங்க, விஎம் சைன் ஒமேகா டி. விஎம் வந்து சஃபிக்ஸ்ல போடணும். அந்த எம்முக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா மேக்சிமம் வோல்டேஜ் அர்த்தம். அத விஎம் அப்படின்னு போட்டக்கூடாது. வி போட்டு எம் பேர் கேபிட்டல்லே போட்டக்கூடாது. நல்லா தெரியும், ஒரு கரண்ட் இதுல போச்சுன்னா இதுல வந்து ஒரு செல்ஃப் இண்டக்ஷன் உருவாகும். சரிங்களா, ஒரு காயில் வழியா கரண்ட் போகுது அப்படின்னா, இஃப் திஸ் இஸ் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், இட் ப்ரொடியூசிங் ஆப்போசிட் இஎம். ஆப்போசிட்ல ஒரு இஎம்எஃப் உண்டாகும், ஆப்போசிட்ல ஒரு கரண்ட் உண்டாகும். அதனால என்ன போடுவீங்க அப்படின்னா, தட் ஆப்போசிட் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்டு டிஐ பை டிடின்னு போடுவீங்க. சரியா, அப்ப கரண்ட் போறது இந்த வோல்டேஜ் இந்த பக்கம் போச்சுன்னா அந்த வோல்டேஜ் ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ இந்த விக்கு பதிலா விஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி, இவ்வளோ ஐஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி ஜென்ரலா சொல்லுவோம். விஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி, இது வந்து போற வோல்டேஜ் இப்படி போகுது இப்படி போகுது. அதுல இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ் இருக்கு இல்லையா, இன்டியூஸ் ஆகும் ஒரு வோல்டேஜ், அந்த வோல்டேஜ் எப்படி இருக்கும், போறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ். ஸோ அப்போ விஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்டு டிஐ பை டிடி அப்படின்னு. அப்ப இதுக்கு எப்படி இருக்குன்னா, இத வி இன்டியூஸ்டு ஆப்போசிட்டா இருக்குது. அப்போ விஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிஐ போட்டுக்கலாம், அதை இன்டியூஸ் ஆகிறது ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப விஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் எல் இன்டு டிஐ பை டிடி போட்டுக்கலாமா. இப்போ இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுமா, இந்த விங்கிறது என்னது, விஎம் சைன் ஒமேகா டி. ஸோ விஎம் சைன் ஒமேகா டி ஈக்குவல் டு எல் இன்டு டிஐ பை டிடி அது போட்டுக்கலாம். ஓகே, இப்ப டிஐ கண்டுபிடிக்கணும். இந்த மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போயிருக்கு, டிஐ வேணும்னா மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம். இப்ப டிஐ ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் இப்ப கொண்டு வந்துருங்க, டிஐ கொண்டு போட்டீங்கன்னா அப்ப விஎம் பை எல் இன்டு சைன் ஒமேகா டி டிடி இல்லையா. இந்த டிடி இந்த வச்சு எல் இந்த டினாமினேட்டருக்கு வந்துச்சு. நவ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த கரண்ட். So integration of DI is equal to I, which is equal to integration of Vm by L sin omega t dt. Integration பண்றீங்க. அப்படி integration பண்ணா sin omega t integration பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், sin omega t integration பண்ணா minus cos omega t கிடைக்கும். So that I is equal to இந்த Vm by L அப்படியே போட்டுருங்க, சைன் ஒமேகா டி இன்டகிரேஷன் பண்ணா மைனஸ் காஸ் ஒமேகா டி, ஒமேகா டி இன்டகிரேஷன் பண்ணா பை ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். கேம் பை ஒமேகா. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு விஎம் பை எல் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். இந்த மைனஸ் காஸ் ஒமேகா டி என்ன பண்ணிக்கலாம்னா, இட் கேம் sin omega t minus pi by 2 அப்படின்னு அர்த்தம். அதாவது cos omega t எப்படி எழுதலாம்னா, மைனஸ் காஸ் ஒமேகா டி இருந்துச்சுன்னா என்ன எழுதலாம்னா, sin omega t plus sorry minus pi by 2. அதுவே cos omega t ஆ இருந்துச்சுன்னா sin omega t plus pi by 2 எழுதலாம். ஓகே, அப்போ இங்க கவனிச்சிங்கன்னா இது என்ன இடம்னா, I is equal to V by R அப்படிங்கிறதா ஃபார்முலா இல்லையா, I is equal to V by R. ஆனா R இருக்க இடத்துல என்ன இருக்குது, Rன்றது ரெசிஸ்டன்ஸ், Rன்றது ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, L omega இருக்கு.
ஜெனரலா என்ன சொல்லுவீங்க IC equal to V by R தான் ஃபார்முலா. ஆனா R இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு L ஒமேகா இருக்கு. இதுக்கு என்ன பண்றீங்க இந்த IC equal to Em by இங்க என்ன பண்றீங்க XL அப்படின்னு போட்டுக்கிறீங்க XL into sin omega t minus pi by 2. இப்போ இத கம்பேர் பண்றீங்க I is equal to Im sin omega t ல கம்பேர் பண்றீங்க. அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா I is equal to Im sin omega t minus pi by 2 அப்படி போட்டீங்கன்னா இந்த Im இருக்குற வேண்டிய இடத்துல என்ன அப்படினா Vm by XL. So what is XL? அப்ப XLங்கிறது என்னன்னா XL is the resistance. XL வந்து ரெசிஸ்டன்ஸ். அதை என்ன மாத்தி சொல்றோம்னா தட் இஸ் தி இன்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னு சொல்றோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படினா ஜெனரலா ரெசிஸ்டன்ஸ் சொல்லிடுவோம். இத வந்து என்ன சொல்றோம்னா இன்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படினு சொல்றோம். சோ தி XL வேல்யூ XL is equal to L ஒமேகா இட் இஸ் கால்ட் இன்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இட் இஸ் யூனிட் யூனிட் இஸ் ஓம். அதுவும் அதே யூனிட் தான். ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்றதுக்கு பதிலாக ரியாக்டன்ஸ் சொல்றோம். ஏசியை கொடுக்கக்குள்ள அத இண்டக்டன்ஸ்ன்றதால நம்ம ரியாக்டன்ஸ் சொல்றோம். அதோட வேல்யூ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்ன வேலை பண்ணுதோ அதுதான் அது பண்ணுது. எப்படி என்ன வேலை பண்ணுதுன்னா இது ஆப்போசிட்டா இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணுது. அவ வரக்கூடிய கரண்டை தடுக்குது. எப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் தடுக்குதோ அதே மாதிரி இண்டக்டன்ஸ் தடுக்குது. ஒரு இஎம்எஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் மூலமா ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணி வரக்கூடிய வோல்டேஜ் தடுக்குது. அதனால அது என்ன பண்ணும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். So, XL equal to, we can say, XL equal to L omega. XL is equal to L omega, which is equal to L into omega. Brana padala, 2 pi F. F is frequency. So, for AC, AC abina, it is having the frequency. Apo AC, XL is directly proportional to frequency. ஃப்ரீக்வன்சி அதிகமாக அதிகமாக ரியாக்டன்ஸ் அதிகமாகும் அப்படிதான் இருக்கும். இஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் இன்க்ரீசஸ் த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அதிகமாக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வரும், அதிகமாக வந்து கரண்ட் இதில் இன்டியூஸ் ஆகும், அதில் ஆப்போஸ் பண்ணும், அதிகமாக இன்டியூஸ் பண்ணி ஆப்போஸ் பண்ணும். அதனால் போகிற கரண்ட்டை அதிகமாக ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா அதிகமாக தடுக்கும்னு அர்த்தம். ஸோ த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. பட் இன் கேஸ் ஆஃப் டிசி, இதுவே டிசியாக இருந்துச்சுன்னா DC, F is equal to 0. DC ல வந்து frequency கிடையாது. DC ல வந்து current changes இருக்கிறதுனால frequency கிடையாது. அதுல frequency வந்து 0. அப்போ for DC, F is equal to 0 னு போட்டோம்னா XL equal to 0. அப்போ if DC current flows through the circuit, it will not offer any resistance. DC current உள்ள போகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இது எதுவுமே கொடுக்காது. அதனால எக்ஸ்எல் வேல்யூ வந்து 0. அப்போ எக்ஸ்எல் 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், 1/0 வந்து இன்ஃபினிட்டினால மேக்சிமம் கரண்ட் வந்து உள்ள போகலான்னு அர்த்தம். டிசி கரண்ட்டுக்கு எதுவுமே தடையே கொடுக்காது அப்படின்னு அர்த்தம். ஏசி கரண்ட் எவ்வளோ அளவுக்கு போகுதோ, எவ்வளோ அளவுக்கு அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்குதோ, அவ்வளோ அளவுக்கு அதிகமான ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும். டிசிக்கு அது கொடுக்காது. ஓகே, இப்போ இதோட ஃபேஸர் டயக்ராமை நம்ம பார்க்கலாம். இந்த கீழே தெரியுதா, சரி இங்கே போடுறேன், மேல கொஞ்சோண்டு எரேஸ் பண்ணிக்கிறேன் ஃபேஸர் டயக்ராம் போடுறதுக்கு. இப்போ இதுக்கான ஃபேஸர் டயக்ராம் பாருங்க. என்ன நம்ம கண்டுபிடிச்சு வச்சிட்டோம், IS equal to IM sin omega t minus pi by 2 அப்படினு சொல்லிருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்னா கரண்ட் வந்து வோல்டேஜ விட பை பை 2 கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுக்கான ஃபேஸர் டயக்ராம் எப்படி போட போறீங்க அப்படின்னா, இத வந்து இந்த ரெட்ட வந்து வோல்டேஜா வச்சீங்க, வோல்டேஜ் இப்படி போறதா வச்சுங்க. ஓகே,
இது பை பை டூ, இது பை, இது த்ரீ பை பை டூ, இது டூ பை, இது ஜீரோ அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல கரண்ட் வந்து பை பை டூ வந்து லேக்கிங்கா இருக்கு, பின்னாடி இருக்குது. அப்போ கரண்ட் வந்து பை பை டூ பின்னாடி இருக்கிறத எப்படி போடுவீங்கன்னா, அந்த கரண்ட இங்க இருந்து போடுவீங்க, இங்க இருக்கு லேகிங்ல இருக்கு, இங்க இருந்து போடுறீங்க. அப்ப இப்படி வருதுன்னு அர்த்தம் அந்த கரண்ட். ஓகேவா, இப்படி இருக்குது. இதற்கான ஃபேஸர் டயக்ராம நீங்க எப்படி போட போறீங்க? இங்க வந்து இது வேவ் டயக்ராம், இது இதுதான் ஃபேஸர் டயக்ராம். இந்த ஃபேஸர் டயக்ராம் எப்படி போடுறேன்னு பாத்தீங்க, கரண்ட் வோல்டேஜ் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா, இதுல 90 டிகிரி ஃபேஸ் ஆங்கிள் இருக்கு இல்லையா. அப்போ இதுல வந்து நான் என்ன பண்றேன், இதுக்கு ஒரு லைன் போடுறேன். இங்க பாருங்க, இது ஒரு லைன் போடுறேன். இந்த இடத்துல அப்படி இருக்கு, இங்க வந்து இப்படி இருக்கு, அப்படி இருக்கு இல்லையா. ரெண்டுத்துக்கும் உள்ள ஃபேஸ் ஆங்கிள்னா 90 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து V. அப்போ இது என்ன பண்றேன், இப்படி போடுறேன். இத இது விஎம், மேக்சிமம்னா விஎம், இது வி அப்படின்னு வச்சுக்கிங்க. இது வந்து வோல்டேஜுக்கானது. இப்போ நான் வந்து கரண்ட்டுக்கு போடுறேன். கரண்ட் வந்து இது ஐ, இது ஐ, இது வி இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி, இது ஐஎம் சைன் ஒமேகா டி. இங்க என்ன பண்றேன், இந்த கரண்ட்டுக்கான ஃபேஸ் வந்து இப்படி போடுறேன். பாருங்க இந்த கோட்லயே பாருங்க, இந்த கோடு பெருசா இருக்கு, இந்த கோடு சின்னதா இருக்குதா, ஒரே இதுல எடுத்தது. ஒரு கோடு பெருசா இருக்கு, ஒரு கோடு சின்னதா இருக்கு, அந்த மாதிரி போடணும். இதுக்கான ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இது வந்து ஐ. ஓகே, ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன போடுங்க, ஐஎம் சைன் ஒமேகா டி அப்படின்னு போடுங்க. இதற்கான ஃபேஸ் ஆங்கிள் ரெண்டுத்துக்கும் உள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து பை பை டூ. அதனாலதான் சொல்லுங்க 90 போட்டிருக்கேன். ரெண்டுத்துக்கும் ஃபேஸ் ஆங்கிள் வந்து பை பை டூ ஃபேஸ் டிஃபரன்ஸ். அப்போ இப்படி போச்சுன்னா இங்க என்ன பண்ணுவீங்க, இதை அப்படி போட்டு இதுக்கு வந்து வி இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி அப்படின்னு போடுவீங்க. இங்க வந்து இந்த டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், இந்த கம்மியா இங்க போட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை டூ. பை பை டூ கம்மியா இருக்குது அப்படின்னு போடணும். ஓகே, இதுதான் வந்து ஒரு இண்டக்டர் வழியா ஏசி போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வரும், அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் டயக்ராம். அப்ப அது வழியா போகக்குள்ள ஏசி கரண்ட் போகக்குள்ள இல்ல மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் வருது. சோ தட் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். சோ இட் கிவ்ஸ் எ ரெசிஸ்டன்ஸ். எ பியூர் இண்டக்டர் ஆஃபர்ஸ், எ பியூர் இண்டக்டர்ஸ் ஆஃபர் இன்ஃபைனட் ரெசிஸ்டன்ஸ் டு ஏசி. இங்க பாருங்க, பியூர் இண்டக்டரா இருந்துச்சுன்னா எவ்வளவு ஃப்ரீக்வன்சி அதிகமாகும், இன்ஃபைனட் ரெசிஸ்டன்ஸ் டு ஏசி. ஏசி போச்சுன்னா இன்ஃபைனட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் பியூர் இண்டக்டரா இருந்துச்சுன்னா. அதே மாதிரி டிசிக்கு வந்து ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். அதை ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்க, புக்ல இருக்கும் பாருங்க. எ பியூர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பியூர் இண்டக்டர், பியூர் இண்டக்டர் ஆஃப் எ இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் டு ஏசி. ஏசி போக்குள்ள என்ன பண்ணா, இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். அது அது மாதிரி ஜீரோ ஃபார் டிசி, டிசி போச்சுன்னா ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஒரு கிளான்ஸ் பாத்துங்க இதை.